கடந்த 10 ஆண்டுகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்தில் நாள் ஒன்றிற்கு 46 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து தில்லை நகரில் கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, ஓட்டு வங்கிக்காக திமுக போன்ற பல்வேறு கட்சிகள் போலி மதசார்பின்மை அரசியல் நடத்துவதாக கூறினார். விவசாயிகளை நசுக்கிவிட்டு 10 ஆண்டுகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி புரிந்த காலத்தில் நாள் ஒன்றிற்கு 46 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தமிழிசை குறிப்பிட்டார். ஒரு நாளைக்கு சராசரியாக இந்தியா முழுவதும் 46 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு எப்படி இந்த நாட்டில் விவசாயம் தலைக்கும்? தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிடுகிறோம் என்று கூறும் கருணாநிதி, தேர்தலுக்கு பின் காங்கிரசுடன் கூட்டணி சேருவோம் என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் நாடகமா என தமிழிசை கேள்வி எழுப்பினார். கலைஞர் அவர்கள் காங்கிரசோடு கை கோப்போம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த தேர்தலில் அவர்கள் இரண்டு பேரும் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக போட்டியிடுகிறேன் என்று சொல்வது தமிழக மக்களை ஏமாற்றும் நாடகமா? இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 300 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழிசை தெரிவித்தார்.